ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். எப்படியாக இருந்தாலும், எந்த வகையான போராக இருந்தாலும் செய்தே தீர்வோம் என்று முடிவு செய்த பிறகு பொருளாதார தடைகள், ஏற்றுமதி இறக்குமதி தடைகள் என்பது வெறும் பேச்சு வழக்கில் இல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அதை போராக எடுத்து நடத்த வேண்டும். லடாக்கின் கால்வான் பள்ளத்தாக்கில் பாலடைந்த உயரங்களில் இரத்தம் சிந்தப்பட்ட ஒரு வருடம் ஆன பிறகும் கூட இந்தியா சைனா உறவு இன்னும் கூட லவ் டு ஹெய்ட் அல்லது ஹெய்ட் டு லவ், அதாவது வெறுக்கவா அணைக்கவா என்ற குழப்பத்தில் இருக்கும் உறவாக உள்ளது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் நம்ப முடியுதா? சைனா இந்தியா என்ற இரண்டு அண்டை நாடுகளுக்கு இடையில் போன வருடம் ஜூன் 15 மோதல் ஏற்பட்டு இரத்தம் சிந்திய நிகழ்ச்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய மோதல். ஆனால் இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் எந்த தோட்டாக்களையும் ஒலிக்கவோ அல்லது வீரங்கிகளை சுடவோ வேற எந்த தாக்குதலுக்கும் போருக்கும் அது வழி கொடுக்கவில்லை. ஆனால் இந்தியா அதற்கு பதிலாக ஒரு பொருளாதார புறக்கணிப்பின் வடிவத்தில் மிகவும் நிதானமான தாக்குதலை செய்ய முடிவு செய்தது. ஒரு சில மொபைல் ஆப்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஒரு சில நிறுவனங்கள், பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தடை செய்யப்பட்டது. பல ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டது. பல சரக்கு ஏற்றுமதிக்கும் ஆப்பு வைத்தது இந்தியா. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பொருளாதார போரை இந்தியா ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொள்வது அதுவே முதல் முறையாக இருந்தது. ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகள் மீது இந்தியா கோபம் கொண்டு ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்க பொருளாதார கட்டுப்பாடுகளை செய்தது. ஆனால் சைனாவுக்கு எதிராக இதுவே முதல் முறையாக இருந்தது. 1962 சைனாவுடனான போருக்கு பிறகு வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு கொள்கை முடிவு என்பதை விட அது இயற்கையாகவே நடந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சைனாவுக்கு எந்த எரிச்சலும் கொடுக்காமல் அவர்களுக்கு எதிரான இந்தியாவின் பொருளாதார நடவடிக்கைகள் உண்மையிலேயே ஜூன் மாதம் எல்லை மோதல்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. 2020 பிப்ரவரி இந்தியா மத்திய பட்ஜெட் கூட்டத்தில் மலிவான சைனா மூலப்பொருட்கள் இறக்குமதி மீதான சுங்கவரியை உயர்த்துவதற்கான சில விதிகள் வெளியிடப்பட்டது. அதோடு சேர்த்து பேண்டமிக், கொரோனா லாக்டவுன் என இயற்கையாகவே சைனா இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC வங்கியில் சைனா ஒரு பெரிய முதலீடு செய்ய முயற்சித்த போது இந்தியா அதை தடுத்து சைனா இனிமேல் இந்திய வங்கிகளில் இன்வெஸ்ட் செய்ய முடியாது என்ற உத்தரவை கொண்டு வந்தது. ஆனால் அந்த உத்தரவை சைனா மட்டும்தான் செய்யக்கூடாது என்று சொல்லி சைனாவை கடுப்பேற்றவில்லை. மாறாக இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அனைத்து நாடுகள் மீதும் அந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் தேசிய பாதுகாப்பு தான் என்று மேற்கோள் காட்டப்பட்டது. இந்தியா மிகவும் நாசூக்காக இதை கையாண்டிருந்தாலும் சைனாவுக்கு புரிந்துவிட்டது. சாடை வைப்பு அறியாதவன் சர்வ முட்டாள் என்பார்கள். இட் வாஸ் எ வெரி சர்காஸ்டிக் மூவ் பை இந்தியா. எனவே சைனாவுக்கு கோபம் வந்தது. ஆனால் லடாக் மோதல் மற்றும் சைனாவின் வெளிப்படையான விரோத உணர்வுகளுக்கு பிறகுதான் இந்தியா சைனா மீது ஆப்ஸ், சாஃப்ட்வேர், ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் போன்றவற்றிற்கு வெளிப்படையாக தடையை கொண்டு வந்தது. இந்தியா பொருளாதாரம் என்ற தோட்டாவை கையில் எடுத்துக்கொண்டது. டிக்டாக் ஆப் மற்றும் அதோடு சேர்த்து ஆல்மோஸ்ட் 200 தடை செய்யப்பட்டது. இந்திய அரசு நடத்தும் ஒரு சில நிறுவனங்கள் சைனா நிறுவனங்களுடன் சோலார் பேனல்ஸ், டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என பல ஒப்பந்தங்களை ரத்து செய்தது. ஆன்லைன், இ காமர்ஸ் போன்றவற்றில் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் என்ற டேக், எந்த நாட்டில் அந்த பொருள் தயாரிக்கப்பட்டது என்ற வாசகம் கட்டாயமாக்கப்பட்டது. அப்படி செய்தால் பொதுமக்கள் ஒரு பொருளாதார முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை அரசுக்கு இருந்தது. இந்தியாவின் மின்சாரத்துறையில் அதிகமான பொருட்கள் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஹைவே ப்ராஜெக்டுக்கான அனைத்து இறக்குமதியும் தடை செய்யப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, ஆல்மோஸ்ட் 1 ஆகிவிட்டது, இந்த பொருளாதார தடை என்ற அப்ரோச் வேலை செய்ததா? இந்தியாவுக்கு ஏதாவது பலன் உண்டா? இந்த கேள்விக்கான பதில், ஆக்சுவல் நம்பர்ஸ் ஒரு பெரிய அதிர்ச்சியூட்டும் வெரி ஷாக்கிங் உண்மைகளை நமக்கு சொல்லுது. இந்தியாவோட பொருளாதாரத்தில் சைனாவின் பங்கு, குறிப்பாக தொழில்நுட்பத்துறையில் அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்பவும் வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது. சைனாவுக்கு இந்தியா செய்கிற ஏற்றுமதியை விட சைனாவில் இருந்து இந்தியா செய்கிற இறக்குமதி பல மடங்கு அதிகமாக இருந்தது. மோர் இம்பார்ட்டன்ட்லி, ட்ரேட் கேப், அதாவது வர்த்தக ஏற்றத்தாழ்வு இன்னும் கூட மிக பெரியதாக இருக்கு. நம்ம நாட்டில் சைனாவின் பணம், அதாவது சைனாவின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருக்கு, எந்தெந்த துறையில
ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற முறையில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 45 ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான இந்த இரத்த கிளறி மோதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தற்போது நம்ம நாடு சைனா பார்டர்ல, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல மட்டும் சைனாவுக்கு நெருக்கடி கொடுக்காம பொருளாதாரத்துறையிலும் பதிலடி கொடுத்து விட்டது. எல்லையில இருக்கிற ப்ராப்ளம் சிக்கலானது, ஆனால் பொருளாதார பிரச்சனை அதைவிட மிகவும் பெரிய சிக்கலானது. இன் 2008 2008 ஆண்டில் உலக அளவில் வந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு சைனா தன்னோட பொருளாதார வலிமையில பெரிய அளவில், அதாவது மற்ற நாடுகள் போட்டியே போட முடியாத அளவுக்கு வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான ரீசன் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் நம்பர் 1, அமெரிக்காவின் டாலர், அதாவது பண சக்தி வீழ்ச்சி. அப்புறம் அமெரிக்கா பல டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கு எதிரான போர்களில் ஈடுபட்டது தான் இன்னொரு பெரிய காரணம். அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரியான நாடுகளில் பயங்கரவாத குரூப்ஸுக்கு எதிராக போரில் பிஸியாக இருந்தப்ப சைனா தன்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் ட்ரேட் டெவலப்மெண்ட் எக்கானமி பூஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஸ்மார்ட்டாக வளர்ந்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கரண்ட் சினாரியோ, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் உலகத்தில் ஒவ்வொரு நாடும் சைனாவுடனான ரிலேஷன்ஷிப் அல்லது சைனா மேலே உள்ள டிபெண்டன்சி ரொம்பவும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அந்த விதத்தில் நம்ம நாடும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிங்கிற முறையில் அல்லது ஒரு பெரிய வளர்ந்து வரும் உலக சக்தியாக இருக்கிறதுனால இந்தியாவின் சைனாவின் இறக்குமதியை பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலேயும் சைனா தொழில்நுட்பம் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைகளில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கார்பரேட் வழியாகவோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அதற்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அந்த அடிப்படையில் நம்ம நாட்டில் சைனாவின் அந்நிய நேரடி முதலீடு $8 பில்லியன் அதிகமாக இருந்தது. அஸ் பர் டுடேஸ் கரன்சி வேல்யூ, இன்றைய டாலர் மதிப்பு படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70,000 கோடிக்கு அதிகமான சைனாவின் பணம் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கு. இது போக வருடாந்திர சுற்றுலா பயணிகளின் மூலமாக சைனாவிலிருந்து கூடுதலாக $550 மில்லியன் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. இது போக ரிப்போர்ட்ஸ் முறைப்படி பார்த்தா அலிபாபா, ஜியோமி, டென்சென்ட், சைனா யூரோஷியா எக்கனாமிக் கார்பரேஷன் கோஆபரேஷன் ஃபண்ட், திதி ஷுவிஞ்ச், ஷன்வி கேபிட்டல் அண்ட் ஃபோசன் கேபிட்டல், இது மாதிரியான பெரிய சைனா கார்பரேட்ஸ் நம்ம நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முக்கியமான முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. சைனா முதலீடுகளை பெற்ற பிரபலமான இந்திய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் பிராண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஓலா, ஸ்னாப்டீல் மற்றும் ஸ்விக்கி அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்றது, நடக்கிறது, வண்டியில் போகிறது, பணம் அனுப்புறது, நம்ம செய்கிற அன்றாட வாழ்க்கை அனைத்து நடவடிக்கைகளிலும் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அலிபாபா நிறுவனத்தின் பணம் பேடிஎம் கம்பெனியில் ஒரு பெரிய முதலீடாக இருக்கு. பேடிஎம் பயன்படுத்தாமல் உங்களால் இருக்க முடியுமா? என்னால் முடியும். நான் இந்த ஒரே காரணத்திற்காகவே பேடிஎம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சைனா யுரேஷியா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஃபண்ட் அண்ட் தில்தி சங்சிங் ஹவ் இன்வெஸ்டட் இன் ஓலா. அவர்களுடைய அதிகமான பணம் ஓலா நிறுவனத்தில் உள்ளது, ஆனால் அது மறைமுகமாக இந்தியாவில் மறு முதலீடு செய்யப்படுகிறது. ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டின் படி அன்டில் 2019-2020 வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் ஆல்மோஸ்ட் 35,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைனா நம்ம நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மட்டுமே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ சைனாவின் பணம் இந்திய பொருளாதார அமைப்பில் ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு எல்லா எவிடன்ஸுமே சொல்லுது. அடுத்தது உதாரணத்துக்கு இந்தியாவின் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டை பாருங்க. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 440 மில்லியன் மக்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் சைனா நிறுவனங்கள் 75% அதிகமாக பங்கு வச்சிருக்கு, ஷேர் வச்சிருக்கு. முக்கியமாக ஜியோமி 31%, விவோ 21% அதிகமாக கைப்பற்றி இருக்கு. இந்த இயர் 2000 வெறும் $3 பில்லியன் வர்த்தகத்தை சைனாவுடன் வர்த்தகம் செய்த இந்தியா, அதே சைனாவின் ட்ரேட் பிசினஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $100 பில்லியன் அதிகரித்துள்ளது. 2019 இந்தியாவுக்கு சைனாவின் இறக்குமதி $68 பில்லியன் ஆகவும், அதே நேரத்தில் சைனாவில் இந்தியாவின் இறக்குமதி வெறும் $16 பில்லியன் இருந்ததாக ரிப்போர்ட் சொல்லுது. இதனோட அர்த்தம் என்னன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட $52 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா சைனா பொருளாதாரத்தை இந்தியா $52 பில்லியன் அளவுக்கு நம்பி இருந்தது. அடுத்தது 5G டெக்னாலஜியின் டெவலப்மெண்ட் மூலமாக இந்தியா பொருளாதாரத்தில் சைனா இன்னும் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பங்கை பெற முயற்சித்தது. இதனால தான்
அமெரிக்கா மற்றும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆலோசனைப்படி சைனா தொழில்நுட்ப நிறுவனமான ஹுவாவேயின் 5G சோதனைகளுக்கும் பணிகளுக்கும் தடை விதித்தது. இறுதியாக இந்தியாவும் அதை கடைபிடித்து சைனா நிறுவனமான ஹுவாவேக்கு தடை விதித்தது. 5G தொழில்நுட்பம் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் மற்றும் வணிகத்தின் ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்தியாவின் மக்கள் தொகையை பொறுத்தவரையில் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் இந்தியாவின் யங் பாப்புலேஷன் எண்ணிக்கைக்கு 5G வளர்ச்சி ஒரு பெரிய கேம் சேஞ்சர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இப்படி இருக்க, கடந்த ஆண்டில் முக்கியமாக கேல்வான் தாக்குதலுக்கு பிறகு சைனாவின் ஒட்டுமொத்த வர்த்தகம், அதாவது அவர்களின் இந்தியாவிலிருந்து வரும் பிசினஸ் பணம் 32% சரிந்துள்ளது. இது ஏன் 100% சரியவில்லை என்பது ஒரு சில பேரின் கேள்வி. அது மிகவும் கடினம். ஆனால் அதே நேரத்தில் சைனாவுடனான இந்திய வர்த்தகம் வெறும் 15% மட்டுமே சரிந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, லடாக் மோதல்களுக்கு பிறகு உள்ளூர் வட்டங்கள் நடத்திய கணக்கெடுப்பில், அரசு சார்ந்த மற்றும் தனியார் ஏஜென்சி நடத்திய சர்வேக்களில் 87% இந்திய மக்கள் சைனா பொருட்களை புறக்கணிக்க தயாராக இருப்பதாக ரிப்போர்ட்ஸ் வந்துள்ளது. இதுவும் ஏன் 100% இல்லை என்பதும் என்னுடைய கேள்வி, பல மக்களின் கேள்வி. யார் அந்த 13% மக்கள்? அது மட்டுமல்ல, சைனாவை சார்ந்திருப்பதை குறைப்பது என்பது சைனாவை பொறுத்தது மட்டுமல்ல, மாறாக அதற்கான மாற்று பொருட்கள், மாற்று வழிகள் இருப்பதையும் பெரிதும் சார்ந்துள்ளது. ஆனால் அதற்கான வழிமுறைகளை இந்தியா கண்டுபிடித்து விட்டது. சைனா மீதான திடீர் பொருளாதார புறக்கணிப்பு இந்தியாவை மேலும் பாதிக்கும் என்பதை இந்தியா கண்மூடித்தனமாக மறுக்கவில்லை, மாறாக அந்த நடவடிக்கை இந்தியாவை பாதிக்கும் என்பதை உணர்ந்ததன் காரணமாக மறு கண்டுபிடிப்பு மற்றும் மாற்றுப் பொருட்கள் வழிமுறைகளை இந்தியா கண்டுபிடித்து விட்டது. கேல்வான் மோதலுக்கு முன்பாகவே இந்தியாவின் உள்நாட்டு சார்பு தன்மைக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கேல்வான் தாக்குதலில் அது இன்னும் தீவிரப்படுத்தியது. ஆல்மோஸ்ட் 200 சைனீஸ் ஆப்ஸ் மற்றும் பேங்கிங் முதலீடுகள் தடை செய்யப்பட்டதால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. இது இப்படி இருக்க, இந்தியா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மெடிசின் சப்ளைக்காக சைனாவை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். ஸ்டீல், லெதர், ஸ்மார்ட் டிவிஸ், மொபைல் போன்ஸ் போன்ற இறக்குமதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். ஆப்பிள், சாம்சங் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவிலும் மொபைல் போன்ஸ் தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள். அதுபோலவே மற்ற நிறுவனங்களும் இந்தியாவில் தயாரிக்க வேண்டும். உரங்கள், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் போன்றவை சைனாவின் அளவுக்கு மலிவாக இந்தியாவில் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். அதுபோலவே 5G எக்யூப்மெண்ட்ஸ் மலிவாக இருக்குமாறு இந்திய அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் நாடு போலவே இந்தியாவில் தயாரிப்பு மற்றும் மேனுஃபேக்சரிங் பேஸ் உருவாக்கும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு இந்திய அரசு மறு முதலீடு செய்ய வேண்டும். வெறும் அரசு நிறுவனங்களில் முதலீடு செய்யும் பழக்கத்தை, பாரம்பரிய எண்ணத்தை விட்டுவிட்டு நம் பொதுமக்களின் பணத்திலிருந்து அதிகமான லாபம் சம்பாதிக்கும் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களில் இந்தியா மறு முதலீடு செய்து லாபத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மொபைல் ஹேண்ட்செட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக் பேட்டரிஸ், எல்இடி பல்ப்ஸ், சோலார் பேனல்ஸ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது மட்டுமே சந்தைகளில் அனுமதிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மருந்து தொழில், டாய்ஸ் போன்றவற்றில் இந்தியா முன்னேற்றம் காண்கிறது. இந்தியாவில் டெக் பார்க்ஸ், ஐடி நிறுவனங்களுக்கு குறைவே கிடையாது. இதுவரை சைனாவுக்கு கொடுத்த வாய்ப்புகளை இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு கொடுக்க முயற்சிக்க வேண்டும். அவசர தேவைக்கு சைனாவுக்கு பதிலாக ஜப்பான், சவுத் கொரியா போன்ற சந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு, அதாவது ஏற்கனவே சைனாவில் அல்லது பிற நாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு இந்தியா ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். இது ஒரே நாளில் நடந்துவிடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கான பிளாட்ஃபார்ம்ஸ் முதலில் அமைக்கப்பட வேண்டும். நமது அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை கவர்ச்சிகரமான முறையில் செய்தால் இந்தியா அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளில் உலகின் உற்பத்தி மையமாக, மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாறக்கூடும். இந்தியா தனது சொந்த உள்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் மற்றும் சைனாவிலிருந்து இறக்குமதிகளை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். நாம் அனைவருமே சீனர்களை உடல் ரீதியாக ஒதுக்கி வைத்து விட்டோம். அவர்களை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் வலிமை, ஸ்டாமினாவை எல்லையில் காட்டியுள்ளோம். ஆனால் அவர்களை பொருளாதாரத்தில் பின்னுக்கு தள்ள அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். முழு உலகம் சார்ந்த பொருளாதாரத்தில் சைனாவிடமிருந்து முற்றிலும் விலகிச் செல்வது நியாயமானதாக இருக்காது என்று உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதனை முயற்சிப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஒரே ஒரு பொருளாதாரத்தை உலகளாவிய சந்தை சார்ந்திருப்பது மிகவும் சிக்கலானது, ஆபத்தானது. முழுமையான சுதந்திரம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும். சுயசார்பு கொள்கை கொண்ட இந்தியா எதிர்கால உலக சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதனை விரைவாக செய்ய வேண்டுமானால் பாய்காட் சைனா, பாய்காட்
சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.